எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இப்போ வந்து காலையில் 3:45 பிரியாணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ராகத் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி சென்டருக்கு வந்திருக்கேன். இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம கோயிலம்பாக்கம் டு கீழ்கட்டலை அந்த ரோட்டில் இருக்குது. கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான், ஏன்னா வெறும் மார்னிங்கில் மட்டும்தான் எங்கிட்ட பிரியாணிஸ் இருக்குது, காம்போஸும் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன், ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் வெல்கம் டு தி நியூ வீடியோ. வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி இங்கே வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட்லன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி காம்போ, அப்புறம் மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, மூணு கொடுத்து. நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அது முன்னாடி இங்கே ஃபிஷ்ஷை வந்து பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். ஃபிஷ்ஷு வஞ்சரம் ஃப்ரை. ஓகே, ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து காம்போ, காம்போனால் 65 தராங்க. மட்டன் பிரியாணி வித்தவுட் காம்போ அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்கன் 65. ஸோ 65லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது, கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ இதோட நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சாப்பிடும் போதே அப்படியே சொல்கிறேன். வாங்க சாப்பிடும். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி ஃபுட்டுக்கு வந்து மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கலர், அப்புறம் அதோட ஃப்ளேவர் அதாவது அரோமா, மூணாவது வந்து டேஸ்ட்டு. ஸோ டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நான் ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நம்ம டேஸ்ட்டே பண்ணுவோம். ஒரு ஃபுட்டு கலரே இல்லைன்னா நம்ம சாப்பிடவே மாட்டோம். ஸோ இந்த பிரியாணி வந்து பிரியாணிக்கான டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நல்ல லாங் கிரைன் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு லெக் பீஸ் நல்லா வந்துருக்கு. ஸோ இப்போது லெக் பீஸோடு வச்சு ரொம்ப க்ரௌட் இருக்குங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ஹெல்தியாக வரீங்களோ அவ்வளோ ஹெல்தியாக கிடைக்கும். இப்போயே பிரியாணி காலி. பிரிஞ்சால் சட்னி அது கூட வச்சு சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது. நான் இருக்க பசங்க முதல்ல முடிச்சுடுவேன், நெக்ஸ்ட்டு மட்டன் ட்ரை பண்ணுறேன். க்ளோஸ் வாங்க.
மட்டன் பிரியாணியோட டெக்ஸ்டர் பார்க்க. க்ளீனாக டிஃப்ரென்ஸ் இருக்குது சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும். மட்டனோட ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் செம்மையாக இருக்கு. ஸோ ரெண்டு காம்போ கொடுமே எங்கே கொடுக்குறாங்க. ஸோ மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 180. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து நல்லா 3 பீஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃபேவரட் பீஸு ஃபேட் பீஸ் வந்துருக்கு. சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 110, அதில் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. நமக்கு நார்மலாக டே டைமில் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினோன்னா மினிமம் 150 இல்லை 160 அது மாதிரி இருக்கும். இவங்க ஏர்லி மார்னிங் பிரியாணி 110 கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 110க்குன்னு சொல்லிட்டு அவங்க குவாலிட்டிலேயோ இல்லை குவான்டிட்டிலேயோ காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, சரியான குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஃபர்கெட் அவங்க ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. இது கூட காம்போலேயே ஸ்வீட் வருது. நான் 65 பீஸ் ஆடவே இல்லை, போன்லெஸ் பீஸு 65. ஸோ இது இந்த காம்போ கூட வருது. எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய பீஸில் மசாலா எல்லாம் நல்லா இன்க்ரூஸ் ஆகி 65 செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஃபிஷ் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, அதுக்கும் போகிறேன். நான் போன வீடியோவில் சொன்னேன் ஃபிஷ்ஷு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, அதுவும் இது வந்துடும் ஃபிஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ திக் ஸ்லைஸ் இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 50 ருபீஸ் தான். தெரியல எப்படி தராங்கன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மசாலாவில் வந்து லெமன் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அந்த லைமோட டேங்கினஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சீ ஃபுட்டில் மட்டும் என்ன பிரச்சனைனா ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நமக்கு அந்த ஸ்மெல்லே காட்டி கொடுக்கணும். ஸோ சீ ஃபுட்டில் மட்டும் யாரையுமே ஏமாற்றவே முடியாது. சீ ஃபுட் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு மட்டன் பீஸு, மட்டன் பீஸ் கொஞ்சம் ரைஸ் க்ளோஸ் வாங்க. கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் ஃபிஷ், ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் போச்சுக்கா, அதனால கொஞ்சம் சிக்கன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அந்த ரியலி ஹாப்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரியாணி. இந்த இடத்துல பிரியாணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பட் இங்கே வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது பிரியாணி. மசாலா இந்த பட்டை, கிராம்பு, அப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கரெக்டாக போட்டிருக்காங்க. இல்லைன்னா பிரியாணியோட டேஸ்ட் வரவே வராது. நிறைய இடத்துல பிரியாணி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மசாலா அதிகமாக போட்டுருவாங்க, இந்த காம்பு அதெல்லாம் வாயில் எடுத்து வச்சுன்னா ஹெவி அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து யூ வில் ஃபீல் வெரி ஹெவி. மசாலா கம்மியாக போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் இவ்வளோ ஏர்லியாக நீங்கள் காலையில் பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃபேட் பீஸோட கண்டிப்பாக ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு போய் தூங்குவேன்.
மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஐடி எம்ப்ளாயீஸ் அண்ட் பிபிஓ அவங்கலாம் வந்து காலையில் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு அதோட திருப்பி நைட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது கரெக்டு. ஆனால் இப்போது ஐடி எம்ப்ளாயீஸ் மட்டும் கிடையாது, வெளியே வீட்டில் தூங்கினாலும் அவங்க எழுந்து வந்து இந்த டைமுக்கு எழுந்து அலாரம் வச்சு வந்து என்ன மாதிரி வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் இதெல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ என் கூட வந்து ராகத் பிரியாணியோட ஓனர் இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, நான் நிறைய இடத்துல காலையில் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், பட் இவ்வளோ டேஸ்டியாக இவ்வளோ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுக்குறது நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்கும் சொன்னீங்க? ஸ்டார்டிங் ஒன் இயர், ஒன் இயர் மேலே ஆயிடுச்சு. ஒன் இயர் மேலே ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். எப்படி போகுது பிஸ்னஸ்? எப்படி போகுது? கண்டிப்பாக நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்லா இருக்கும். ஏன்னா காலையில் இப்போ வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 4 AM பிரியாணி கான்செப்டே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் வைஸ் எப்படி போகுது? பிஸ்னஸ் வைஸ் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சாலே போகும். எத்தனை பேர் பிரான்ச் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே போகும். அதனால் அதனால் ஸ்டார்டிங்லேருந்து அந்த டேஸ்ட்டு, அந்த குவாலிட்டி, அந்த டேஸ்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டேன், ரியலி ஹாப்பி. நான் பார்த்த நிறைய க்ரௌடாக தான் வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வர ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஸோ உங்களுக்கு வேற எங்கேயா பிரான்ச் எதாவது இருக்கா? இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ மண்டே முடிச்ச இந்த சாட்டர்டே போல் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும் நான். சூப்பர் ப்ரோ. ஸோ பட் ஆனால் இந்த டைமில் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணல, மார்னிங் அந்த மார்னிங் டு நைட் அந்த ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது எங்கே ப்ரோ? நியர்பை மாயஜால் பக்கத்துலேயே. ஓகே, ஈஸியாக டூ மாயஜ். ஸோ கைஸ், இது வந்து நம்ம கீழ்கட்டளை அண்ட் கோயிலம்பாக்கம் அந்த ரோடில் இருக்குது. ஸோ அவங்களோட செகண்ட் பிரான்ச் வந்து ஈசிஆரில் வந்து வெரி சூன் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எப்படி என்னோடய சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சாரி, உங்கள் பேரே நான் கேட்கவே இல்லை. விக்னேஷ். விக்னேஷ். ஓகே விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. இந்த இவர் தான் பாய், இவர் தான் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. உங்களோட சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் வாங்க, வந்து பிரியாணி சாப்பிடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப இங்கே பிடிச்சதுன்னா மட்டன் பிரியாணி, செம்ம ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு. எப்போவுமே மட்டன் பிரியாணினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து ரெகுலராக இதே ஃபிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவைலபிள் என்ன ஃபிஷ் அவைலபிள் இருக்கோ அதை வந்து அவங்க ஒரு நாள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வரும்போது என்ன ஃபிஷ் இருந்தாலும் அது கிடைக்கும். அதே மாதிரி சிக்கன் 65 ஆப்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக காலையில் ஏர்லி மார்னிங் நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக வீட்டில் போய் நல்லா தூங்கலாம். ஆனால் தயவு செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சு தூங்குங்க. ஏன்னா வந்து பிரியாணி வந்து நமக்கு ரொம்ப ஹெவி ஃபுட்டு, தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சு தூங்குங்க. ஸோ ஐ வில் சி யூ இன் அனதர் வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து பர்சனலாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் சாகர் பிஹைண்ட் த கேமரா, யுவன் சங்கர் signing off. Thank you so much. Love you guys. Bye.